Hi students, I am Anamegalai. 10th Math 7th chapter example 7.12. A sphere, a cylinder and a cone are of the same radius. If a sphere, cylinder, cone kuduthirukanga, the radius, idoda radius ella same a irukku. Whereas cone and cylinder are same height. Cone ku cylinder ku height to radius ellame same a irukku. Find the ratio of their curved surface areas. இதோட கர்வ்டு சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கோனோட சர்ஃபேஸ் ஏரியா இது மூணையும் நம்ம ரேஷியோல சொல்லணும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ரெக்யர்ட் ரேஷியோ ஈக்குவல் டு நமக்கு எதோட ரேஷியோனோ சிஎஸ்ஏ ஆஃப் ஸ்பியர் ரேஷியோ சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ரேஷியோ சிஎஸ்ஏ ஆஃப் கோன் இது மூணோட ரேஷியோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, சிஎஸ்ஏ ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 4πr² ரேஷியோ. சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர்னா நமக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2πrh. சிஎஸ்ஏ ஆஃப் கோனுக்கு பாத்தீங்கன்னா சிஎஸ்ஏ ஆஃப் கோனுக்கு πrl. இப்ப பாத்தீங்கன்னா ரேடியஸ் ஹைட் எல்லாம் சேம் கொடுத்துட்டாங்க, ஆனா நமக்கு என்ன என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம எல் ஃபைண்ட் அவுட் பண்ணல. சோ எல் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, எல் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இப்ப பாத்தீங்கன்னா எல்னா நமக்கு வந்து ரேடியஸும் ஹைட்டும் சேம்னு சொல்லிட்டோம். சோ நம்ம ரேடியஸ் எடுத்துக்கலாம். அப்ப ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் எல் ஈக்குவல் டு 2r² ரூட். அப்ப எல் ஈக்குவல் டு ஆர் இன்டூ ரூட் டூ. இப்ப எல் இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், ஆர் ரூட் டூ சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே, இப்ப ஃபார்முலா பாத்தீங்கன்னா அங்க மேல இருக்கு ரெக்கர்ட் ரேஷியோ. மறுபடியும் நான் எழுதிக்கிறேன், ரெக்கர்ட் ரேஷியோ ஈக்குவல் டு 4πr² ரேஷியோ 2πr. ஹெச்சுக்கு பதிலாக ஆர்னே போட்டுக்கலாம், ஏன்னா ஆரும் ஹெச்சு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதனால பை ஆர் எல்லுக்கு என்ன இருக்கு, ஆர் இன்டூ ரூட் டூ. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூஸ் ரைட் பண்ணிருக்கோம் இல்லையா, எல்லாமே ரேஷியோல இருக்கிறதா டிவிஷன்ல இருக்கிறதா, மீனிங் கேன்சல் பண்ணிக்கலாம். பை காமனா இருக்கு, பை காமனா இருக்கு, சோ எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஆர் ஸ்கொயர் இங்கேயும் ஆர் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஆர் ஸ்கொயர் இருக்கு. இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 4√2 ரூட் டூ. இப்ப இதையும் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா 4 எப்படி எடுக்கலாம், 2 × 2 = 2. அப்ப அந்த 2√2 × √2 = 4 எழுதலாம். ரேஷியோ இந்த 2 எப்படி எழுதலாம், √2 ரேஷியோ √2 ரேஷியோ ரூட் டூ. இப்ப எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம், காமனா இருக்கிறதா நம்ம கேன்சல் ஆயிடுமே, ஏன்னா எல்லாமே ரேஷியோல இருக்கு. அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு, 2√2 ரேஷியோ, இங்க √2 ரேஷியோ 1. அப்ப ரெக்கர்ட் ரேஷியோ ஈக்குவல் டு 2√2 ரேஷியோ √2 ரேஷியோ 1.